ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி நியூஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம காலித் ஹுசைன் எழுதின தி கைட் ரன்னருங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி 2007 ரிலீஸ் ஆன தி கைட் ரன்னருங்கிற ஒரு ஆப்கான் மூவி தான் பார்க்க போறோம். படத்துடைய ஸ்டார்டிங்ல வருஷம் 2000 கலிபோர்னியால நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஒய்ஃபும், ஹீரோவுடைய பேரு அமீர், அவருடைய ஒய்ஃப் பேரு சுராயா, இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல நிறைய பேர் பட்டம் விடுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பினஸோட அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுடைய டோர் ஸ்டெப்க்கு முன்னாடி ஒரு டெலிவரி பாக்ஸ் இருக்கு. என்னன்னு ரொம்ப ஆர்வத்தோட ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய புக்ஸ். அப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த புக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. நீ பார்த்துக்கிட்டு நான் போய் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு அமீரும் அந்த ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறான். அமீர், ஜான் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ரஹீம் கான், நீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கிறான். அதுக்கு அவரும், நீ திரும்பவும் தாய்நாட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னா அமீரும், இல்லை என்னால் முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மறுக்கிறான். அதுக்கு ரஹீம் கானும், தேர் இஸ் அ வே டு பி குட் அகெயின், திரும்ப எல்லாத்தையும் நல்லதாக மாற்றதுக்கும் வழி இருக்குது, நீ முதல்ல நீ பாகிஸ்தானுக்கு வா, நேரில் எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபோன் காலையும் கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே அமீருடைய பாஸ்ட் லைஃப்பை காமிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் 1978 அங்கே சில பசங்கள்லாம் ஒரு இடத்துல பட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அமீர் ஒரு ஓரமாக கந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பதிலாக அவன் ஃப்ரெண்டு தான் பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான், அவனுடைய பேர் ஹாசன். அப்படி ரெண்டு டீமும் பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருடைய பட்டமும் கட்டாயி வேற ஒரு பக்கமாக போயிடுது. அந்த டீம் அவனுடைய பட்டத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஹாசன் அமீருடைய பட்டத்தை எடுக்கிறதுக்காக அந்த பட்டம் பறந்து போறதை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறான். அமீரும், டே நில்றா அப்படின்னு ஹாசனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறான். எப்படியும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பட்டத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போறாங்க. ஹாசன் வந்து அமீருடைய வீட்டில் வேலை பார்க்குற சர்வன்ட்டுடைய பையன். அதனால அமீருடைய வீட்டு காம்பவுண்ட்ல தான் இவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அமீரும் நைஸா பட்டத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். அங்கதான் முன்னாடி ஃபோன் பண்ண ரஹீம் கானும் அமீருடைய அப்பாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அமீருடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்ட். இப்படி இவங்க ரெண்டு பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரஹீம் கானும் அமீரை பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு அமீருடைய அப்பா கிட்ட, அமீர் ரொம்ப தைரியமான பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரும், அப்படியெல்லாம் இல்லை, பட் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் கூட எப்போதும் ஹாசன் நிற்பான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அமீரும் ஒரு மாதிரி ஆகி அவன் ரூம்குள்ளே போய் காந்துக்கிட்டு ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவனுக்கு ஸ்டோரி எழுதுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ரஹீம் கானும் அவன் ரூம்குள்ளே வந்து அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு அவன் ஸ்டோரி எடுத்து ரீட் பண்றாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில அமீரும் ஹாசன் கிட்ட, என் கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, வெளியே எங்கேயா சுத்தி பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு ரெண்டு பேருமே நிறைய இடம் சுத்தி பார்த்துட்டு ஒரு தியேட்டர்ல ஈரானியன் மூவி பார்த்துட்டு வெளியே அந்த ஹீரோ எப்படி நடிச்சிருந்தாரு பாத்தியா அப்படின்னு மார்க்கெட் பக்கம் பேசிட்டு நடந்து வராங்க. எப்படியும் எவனாவது வம்பலுக்கு வருவாம்லா, அது மாதிரி ஒரு மூணு பேரு, அதுல முக்கியமா ஆசிஃப்ங்கிறவன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஓவரா வம்பலுப்பான். நீங்க எப்படி ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு மற்ற நாடான ஈரானை பத்தி ஓவரா பேசுறீங்க, உங்க அப்பா கம்யூனிஸ்ட் தானே அப்படின்னு அமீரை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அமீரும், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளவுதான், இவனுங்க ரெண்டு பேரும் இப்படியே விட்டுறக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு மிரட்டுற மாதிரியே பேசுறானுங்க. இதை பார்த்துட்டு ஹாசனும் அவனுடைய உண்டி கோல் எடுத்து, ஒழுங்க எங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க, இல்லைன்னா உங்களை அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆசிஃபும் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, இப்போ இவங்களை விட்டுருவோம், அடுத்த வட்டி பார்த்துக்கோ அப்படின்னு அந்த இடத்த விட்டே போயிடறானுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அமீர் ஹாசனுக்கு பர்த்டேனால அவனுக்கு அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு உண்டி கோலை ப்ரெசென்ட் பண்றான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல உள்ள ஒரு சின்ன மாதுளை மரத்து பக்கத்துல தான் இப்போ உட்கார்ந்துருப்பாங்க. அமீர் அவனுடைய பேரையும் ஹாசனுடைய பேரையும் போட்டு சுல்தான்ஸ் ஆஃப் கபூல்னு அந்த மரத்தில் எழுதுறான். ஏன்னா சுல்தான்ஸ் ஆஃப் கபூல்ங்கிறது இவன் எழுத போற அடுத்த ஸ்டோரியுடைய பேரு. கொஞ்ச நேரத்துல அமீருடைய அப்பாவுடைய கார் சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஓட்டமா ஓடுறாங்க. இவங்க ஊர்லயே அமீருடைய அப்பா கார் தான் ரொம்ப வித்தியாசமா ஸ்போர்ட்டிவான காரா தெரியும். அமீருடைய அப்பாவும் இவங்க ரெண்டு பேரும் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஹாசனுக்கு பர்த்டேனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. இன்னொரு ரெண்டு நாள்ல அந்த ஊர்ல கைட் ரன்னர்ங்கிற பட்டம் விடுற டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஹாசனும் டோர்னமெண்ட்டுக்காக அந்த பட்டத்தையும் நூலையும் ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு ரெண்டு நாள் அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருது. அந்த ஊர்ல உள்ள எல்லா பசங்களும் வானத்துல பட்டம் விட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டோர்னமெண்ட்ல ரஹீம் கானும் அமீருடைய அப்பாவும் ஒரு இடத்துல நின்னுகிட்டு ஹாசனையும் அமீரையும் ரொம்ப நல்லாவே சேர பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பட்டம் விடும் போது ஆப்போனன்ட் டீமோடைய பட்டத்தை அறுத்து விட்டு அவங்களுடைய பட்டத்தை நம்ம ஓடி போய் எடுத்துக்கலாம். யாருடைய பட்டம் கடைசி வரைக்கும் வானத்துல பறந்துகிட்டு இருக்கோ கைட் ரன்னருடைய வின்னர். எது எப்படியோ கடைசி உள்ள ஆப்போனன்ட் டீமோடைய பட்டத்தை ஹாசனும் அமீரும் அறுத்து விட்டு அந்த கைட் ரன்னர் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இதுல வேற ஊர் மக்களுங்க எல்லாருமே அமீரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்படியே சைட்ல திரும்பி பார்த்தாங்க, அமீருடைய அப்பா என் பையன் ஜெயிச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அமீருக்கும் இப்ப லைட்டா தன்னம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. ஹாசனும், நான் பறந்து போன அந்த பட்டத்தை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இப்படியே பல மணி நேரம் ஆகுது ஆளே காணும். அமீரும் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் கேட்டு கேட்டு ஒரு வழியா பட்டத்தை எடுக்க போன ஹாசனை மார்க்கெட்ல உள்ள ஒரு முட்டு சந்தல பாத்துறான்.
ஆனால் ஹாசிஃபும் அந்த ரெண்டு பசங்களும் ஹாசன் அந்த முட்டு சந்தலை சுற்றி வளைச்சி அவன்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அன்றைக்கி ஓவராக பேசினால இன்றைக்கி பேசுடா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போக ஹாசனும் கீழே கடந்த ஒரு கல் எடுத்து அவனை அடிக்கலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளேயும் ஆசிஃப் அவனை பிடிச்சி வச்சு கீழே தள்ளி விட்டு அந்த மூணு பேருமே சேர்ந்து ஹாசனை போட்டு அடி அடி நடிச்சு பாவம் ஹாசனை ரேப் பண்ணிடுறான் ஆசிஃப். ஆனால் அமீர் இது எல்லாத்தையுமே அவன் ரெண்டு கண்ணால் பார்த்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பயந்தடிச்சு ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆசிஃபும் அந்த ரெண்டு பசங்களும் மார்க்கெட்டை விட்டு வெளியே வராங்க. பின்னாடியே ஹாசனும் கையில் பட்டத்தை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வலியோட நடந்து வந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அமீர் பார்த்துட்டு ஹாசன் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை இந்த பட்டத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வேற ஒரு பக்கமாக போயிடுறான். அமீரும் கொஞ்சம் கில்ட்டி ஃபீலோட அவன் வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பாவும் ஏ வின்னர் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்படி அடுத்த நாள் காலையில் அமீர் ஹாசன் வீட்டுக்கு போயிருப்பான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் பெட்டில் படுத்துக்கிட்டே நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். ஏன் இவன் பேச மாட்டேக்கான் அப்படின்னு அமீரும் மனசுக்குள்ள ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிளில் சாப்பிடலான்னு போய் காடுறான். ஹாசனுடைய அப்பாவும் பரிமாறிக்கிட்டே அமீர் கிட்ட பெட்ல படுத்துக்கிட்டு ஹாசனும் என்கிட்ட கூட பேச மாட்டேக்கான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அமீரும் ஒருவேளை காய்ச்சலா இருக்கும் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறான். ஒரு நாள் அமீருக்கு பர்த்டே வருது. அமீருடைய அப்பாவும் வீட்டில் சாயங்காலம் பர்த்டே பார்ட்டிக்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல அமீரும் அவங்க அப்பா கிட்ட அப்பா நம்ம வேணா சமையல்காரங்களை புதுசா ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே இவங்களை அமிச்சுட்டு அப்படின்னு சொன்னோன்னா அமீருடைய அப்பாவுக்கு சமக்கோ வருது. நீ எப்படி இதை பத்தி எல்லாம் சொல்லலாம்? அலி சின்ன வயசுல இருக்கும்போது, அதாவது ஹாசனுடைய அப்பா சின்ன வயசுல அனாதையா இருக்கும்போது எங்க அப்பா தான் இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து இங்கே தான் வளர்றான். அதனால அவரை பத்தி இனிமே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி சாயங்காலம் அமீருடைய பர்த்டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிருது. வர கெஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாருமே அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. முக்கியமா ஆசிஃபுடைய அப்பாவும் ஒரு கம்யூனிஸ்ட், அவனும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஹாசன் ஒரு பக்கம் எல்லாத்துக்குமே ஜூஸ் பரிமாறிட்டு நடக்கான். அந்த பார்ட்டியில அமீர் மட்டும் டல் ஆகி ஒரு ஓரமா போயிடுறான். ரஹீம் கானும் அவங்க கூட போய் கம்பெனி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படியே அடுத்த நாள் காலையில அமீருக்கு வந்த ஒரு கிஃப்ட் வாட்சை ஹாசனும் ஹாசனுடைய அப்பாவும் வீட்டில் இல்லாத சமயத்தில் ஹாசனுடைய பில்லோ கீழே வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். ஹாசன் என் வாட்சை திருடிட்டான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசனும் ஹாசனுடைய அப்பாவும் மார்க்கெட்ல இருந்து வராங்க. அமீருடைய அப்பாவும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசன் கிட்ட அமீருடைய அப்பாவும் நீ அமீருடைய வாட்சை திருடினியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹாசனும் அமீருடைய முகத்தை பார்த்துட்டு ஆமா திருடுன அப்படின்னு ஸ்லோவா சொல்றான். அதுக்கு அமீருடைய அப்பாவும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஹாசனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு ஹாசனுடைய அப்பாவும் இல்ல வேணாம் நாங்க அந்த வீட்டை விட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்றாரு. டே நான் அவனை மன்னிச்சிட்டேன்டா, இல்ல பரவாயில்ல நாங்க அந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக அமீருடைய அப்பாவும் எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஹாசனும் ஹாசனுடைய அப்பாவும் பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க வீட்டை விட்டே போயிடுறாங்க. அமீரும் அப்படியே ஜனல் வழியா பாக்குறான். இதுக்கு அடுத்த நாள் நைட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தான் ஆட்சி புரியுதுக்காக படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல அங்கேயுமா ஊர்ல குண்டு வெடிப்பு சவுண்ட் கேட்டோன்னு அமீருடைய அப்பா இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது, வெளிநாட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு அமீரை எழுப்பி விட்டு பொருளை ஃபுல்லா பேக் பண்ண சொல்றாங்க. ரஹீம் கானையும் கிளம்ப சொல்லும் போது ரஹீம் கான் நான் இந்த ஊர்ல இருக்கிற மற்ற மக்களையும் அப்ரூவ் படுத்தி விட்டுட்டு அடுத்ததான் நான் பாகிஸ்தானுக்கு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னேன். அமீரும் அமீருடைய அப்பாவும் ஒரு ட்ரக்ல ஏறி மற்ற ஆப்கான் ஆளுங்களோட பாகிஸ்தானை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆப்கானிஸ்தானோட எல்லையில ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அந்த ட்ரக்கை வழி மறைச்சிடறாங்க. அதுல ஒரு சோல்ஜர் அந்த ட்ரக்ல உள்ள ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரக் இந்த இடத்த விட்டு மூவ் ஆகும்னா அந்த லேடி இந்த ட்ரக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு சொன்னேன். அமீருடைய அப்பாவுக்கு கோவம் வந்து அந்த சோல்ஜர் கிட்ட எய்த்து பேசுறாரு. அதுக்கு அந்த சோல்ஜரும் கன்ன நீட்டுறான். ஓ அப்படியா, சுடுனா முதல்ல எண்ணெயை சுடு அப்படின்னு அமீருடைய அப்பாவும் தைரியமா சொல்றாரு. இந்த சவுண்டை கேட்டுட்டு அங்க உள்ள ரஷ்யன் ஜெனரலும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த சோல்ஜரும் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். அந்த ஜெனரலும் அந்த ட்ரக்ல உள்ள ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த ட்ரக்கை அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரக்கையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரக் பாதிலே நின்றுது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கிட்ட கேட்க இல்ல சார் இது போன வாரமே ரிப்பேர், நாங்களே கஷ்டப்பட்டு தான் அந்த ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அமீருடைய அப்பாவும் பின்ன எந்த வண்டியில போக அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த டிரைவரும் ஒரு ஆயில் டேங்கர் இருக்கு சார், அதில் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னேன். இவங்க எல்லாருமே அதில் ஏறி பாகிஸ்தான் போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்து பாஸ்போர்ட்லாம் கிடச்சக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாடுக்கு போயிடுறாங்க. அமீரும் அமீருடைய அப்பாவும் இங்கே அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே ஒரு பல வருஷம் போகுது. அமீருடைய அப்பா அங்கே ஆப்கானிஸ்தானில் எந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்தாரோ இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமீரும் காலேஜில் கிராஜுவேட் ஆகிருப்பான். ஆனால் அவன் படித்த படிப்புக்கு ஆனால் அவன் ஸ்டோரி ரைட்டர் தான் அவன் போகிறேன் சொல்லியிருப்பான். அவங்க அப்பாவும் சரி அவன் வழியிலே போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. ஒரு நாள் ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் அமீருடைய அப்பா அவருடைய பழைய ஃப்ரெண்டை பார்க்குறாரு. இவர் யாருன்னா ஆப்கானிஸ்தானில் முன்னாடி இருந்திருப்பாரு, ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வேலை விஷயமா அவருடைய ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு வந்திருப்பாரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அமீருடைய அப்பாவும் அவரை அமீர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருப்பாங்க. கரெக்டாக அமீரும் அவன் எழுதின ஸ்டோரியை ஒரு ஆள் கிட்ட வித்துட்டு அவரை மீட் பண்ணுறான். அமீருடைய அப்பாவும் அவர்கிட்ட இவன் இப்போ தான் காலேஜில் கிராஜுவேட் ஆகி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி எழுதுறான் அப்படின்னு சொன்னேன். இவர் ஒரு
மாதிரி எகர்த்தாளமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரை ஜெனரல் டெஹரின் கூப்பிடுவாங்க, நான் டெஹரினே மென்ஷன் பண்றேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜெனரலுடைய பொண்ணு அதாவது சுராயா டீ பிளாஸ்க அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெனரலும் பேசிட்டு போயிடறாரு. அமீருடைய அப்பாவும் அமீர் கிட்ட நீ அவருடைய பொண்ணை சைட் அடிச்சதானே அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே கேக்குறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஃப்ரெண்ட்லியாவே தான் இருக்கும். அப்படி அடுத்த நாளும் மார்க்கெட்ல நம்ம ஜெனரல் சேல்ஸ் பண்ற இடத்துக்கு நம்ம அமீரும் அவருடைய ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா அப்ப அவரை காணோம், அதுக்கு பதில அவங்க பொண்ணு சுராயா காந்திருக்காங்க. அமீரும் ஜெனரல் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். பார்த்தா சுராயா நம்ம அமீர் எழுதின ஒரு சேடான ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது ஏன் ஸ்டோரியா ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அமீருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க பேரை. அதுக்கப்புறம் அமீரும் அந்த இடத்த விட்டே போயிடுறான். இப்படி அடுத்த நாள் இதே மாதிரி மார்க்கெட்ல ஜெனரலுக்காக ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருப்பான். அன்னைக்கும் ஜெனரல் ஏதோ பக்கத்துல போயிருப்பாங்க, அதனால அமீர் கொஞ்ச நேரம் சுராயா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். கரெக்டா ஜெனரல் அவங்க வந்து இதை பாத்துறாங்க. அமீரும் அவர் ரெடி பண்ண ஸ்டோரியை ஜெனரல் கிட்ட கொடுக்குறான். ஜெனரலும் அதை டக்குன்னு வாங்கி அதை குப்பை தொட்டியில போட்டு இங்கே வா உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா அவன் தோல் மேல கை போட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டோரி டெல்லர் தான், அதனால இந்த சாக்கை வச்சுக்கிட்டு டெய்லி இங்கே வரணும் ஆசைப்படாத, உங்க அப்பா என் ஃப்ரெண்டுனால தான் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால திரும்ப இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அமீரும் அவங்க அப்பா கிட்ட வரான். அவங்க அப்பாவும் அமீர் எழுதின ஸ்டோரி எல்லாம் மற்றவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணி வாங்குற பைசாவை நம்ம அமீர்கிட்டே கொடுத்துறாரு. திடீர்னு அமீருடைய அப்பாவுக்கு ஏதோ நெஞ்சு வலி வந்த மாதிரி தடுமாற ஆரம்பிச்சுறாரு. அமீரும் அமீருடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்றான். பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட்ல கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. உடனடியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னா அமீரும் அட்மிட் பண்ணிடுறான். சாயங்காலம் போல ஜெனரலுடைய ஃபேமிலி வந்து பார்த்துட்டு போறாங்க. அமீருடைய அப்பாவும் அமீர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறாங்க. அதாவது எனக்கு இதுக்கு மேல எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், நான் இறந்து போறேன்னா இயற்கையாவே இறந்து போறேன், ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு சுராயாவை பிடிச்சிருக்கு அதனால வீட்டுல போய் பேசிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா அமீர் ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா அழுவுறான். ஜெனரலும் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அமீருடைய அப்பாவும் நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சாயங்காலம் போல அவங்க வீட்டுக்கு போறாங்க. அமீருடைய அப்பாவும் ஜெனரல் கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுறாரு. சாயங்காலம் போல சுராயாவும் அமீரும் தனியா எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலருது. அப்படியே ரெண்டு நாள்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகி ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அமீருடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. அடுத்ததா அமீரும் சுராயாவாலையும் ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியல. இதோட அந்த பிளாஷ்பேக்கையும் முடிக்கிறாங்க. அமீரும் கரெக்டா அந்த போன் காலையும் கட் பண்றான். அமீர் உடம்பு சரியில்லாத ரஹீம் கான பாக்குறதுக்காக நான் பாகிஸ்தான் போறேன் அப்படின்னு சுராயா கிட்ட சொல்லும் போது சுராயாவும் அப்ப அந்த புக் டூர் ரஹீம் கானை விட புக் டூர் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமீரும் பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான்ல உள்ள ரஹீம் கான் வீட்டுக்கும் போயிடுறான். ரஹீம் கானும் அமீரை நல்ல வரவேற்பு கொடுத்து உள்ள கூப்பிடுறாரு. ரஹீம் கான் கிட்ட அமீரும் உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவரும் நான் நல்லா தான் இருக்கேன், இங்க பாரு நான் உன்னோட புக்கை தான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாரு. ஆனா நான் ஒன்றும் என் ஹெல்த் கண்டிஷனை பத்தி விசாரிக்கிறதுக்காக உன்னை கூப்பிடல, ஹாசன் இறந்து போயிட்டான். இதை கேட்டோன்னா அமீருக்கு ஷாக் ஆகுது. என்னதான் ஆச்சு, நீங்க போனதுக்கு அப்புறம் சில வருஷம் கழிச்சு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டை விட்டு வெளியே போனோன்னு தாலிபன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆப்கானிஸ்தான் ஆட்சி புரிய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான்ல உங்க வீடு தான் கொஞ்சம் பெருசுனால தாலிபன்ஸ் அதை ஆபீஸா யூஸ் பண்ணதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்போதான் ஹாசன் அவனுடைய ஒய்ஃப் ஃபர்சானா அவனுடைய பையன் சொராப் இந்த மூணு பேருமே அந்த ஊருக்குள்ள வந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவா தாலிபன்ஸ பத்தி தெரியவே இல்லை. அப்போ ஹாசன் அவன் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு உங்களை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தான். அங்க தாலிபன்ஸ் இருக்கிறத பாத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அந்த தாலிபன்ஸை பார்த்து எய்த்து பேசினான். தாலிபன்ஸுக்கு ஹாசனை சுத்தமா பிடிக்காதனால அவனை நடுரோட்ல இழுத்துட்டு போய் அவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. அவன் ஒய்ஃப் ஃபர்சானாவும் கத்தி கதறிக்கிட்டு அந்த தாலிபன்ஸ் அட்டாக் பண்ணவனா தாலிபன்ஸ் அவளையும் பிடிச்சி ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. மீதி இருந்தது அவன் பையன் சுராப். சுராபையும் அந்த ஊர்ல உள்ள ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டாங்க. அதனால நீ தான் அந்த பையனை போய் கூட்டிட்டு வரணும். ஐயோ சாரி, என்னால மறுபடியும் அந்த ஊருக்குள்ள என்னால போக முடியாது அப்படின்னு நம்ம அமீரும் ரிஜெக்ட் பண்றான். எனக்கு வயசாயிருச்சு அதனாலதான் உன்னை போக சொல்றேன், அதே சமயத்துல நீ போதுக்காகவும் ரீசன் இருக்கு, ஏன்னா ஹாசன் உன்னுடைய ஹாஃப் பிரதர், அதாவது உன் கூட பிறக்காத ஒரு தம்பி. இல்ல எனக்கு புரியல, இங்க பாரு ஹாசனுடைய அப்பாவா இருந்த அலி ஒன்னு உண்மையான அப்பா கிடையாது, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அதே டைம்ல உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதாவது அலியுடைய ஒய்ஃப் கூட உங்க அப்பா படுத்தாரு. அப்படியே ஒரு வருஷத்துல ஹாசனும் பிறந்தான். ஹாசன் பிறந்தவொன்ன அலியுடைய ஒய்ஃப் ஹாசனையும் அவங்க ஹஸ்பண்டையும் விட்டுட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஹாசன் எழுதின லெட்டர் அப்படின்னு அமீர் கிட்டையும் கொடுக்குறாங்க. அமீரும் சரி நான் ஆப்கானிஸ்தான் போறேன், ஆனா சில ஏற்பாடுகள் மட்டும் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு ரஹீம் கான் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு இடத்துல
ஹாசன் எழுதின லெட்டரை எடுத்து ரீட் பண்றான். கூடவே ஹாசனும் பையனும் எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்துட்டு அந்த லெட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்றான். அமீர் கண் கலங்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவன் சின்ன வயசுல பண்ண தப்ப இன்னும் வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அடுத்ததா அமீர் அவன் ஒய்ஃப்க்கு ஃபோன் கால் பண்ணி நான் ஒரு கதை சொல்லிட்டான்னு சொல்றான். அதுக்கு அவன் ஒய்ஃபும் சிரிச்சுக்கிட்டு அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப அப்படி அங்க கட் பண்ணா ரஹீம் கான் அனுப்பின ஒரு டிரைவர் கூட அமீர் தாடி எல்லாம் வச்சு மாறு வேஷத்துல அவங்க ஊர்ல அவங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் வித்து காசை வாங்குற காரணத்தை வச்சுக்கிட்டு ஆப்கானிஸ்தான்ல இவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஊர் எல்லையில அவங்க ரெண்டு பேரும் செக் பண்றாங்க. சரி உள்ள போட்டோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள சந்தேகம் வராத மாதிரி ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே போறாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கிறது ஒரே அனாத ஆசிரமம் தான். அதனால இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் அமீரும் சுறாபுடைய போட்டோ காமிச்சு இந்த பையன் இங்க இருக்கானா அப்படின்னு அந்த பசங்களெல்லாம் பாத்துக்கிற ஆள் கிட்ட கேட்கிறான். அதுக்கு அந்த ஆளும் இந்த பையனை ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாலிபன்ஸுடைய லீடர் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நான் அந்த பையனை என் கூட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். சரி அந்த தாலிபன் லீடரை நான் எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஆளும் அவன் டெய்லியும் ஒரு ஸ்டேடியத்துக்கு இந்த டைமிங்க்கு வருவான், நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேருமே அந்த அனாத ஆசிரமத்தை விட்டு அமீருடைய பழைய வீட்டுக்கு போறாங்க. அமீர் அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஸ்டேடியத்துக்கு அந்த டைமிங்க்கு போறாங்க. காலையில ஒரு ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சோன்னே தாலிபன்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டேடியத்துக்கு வராங்க, கூடவே அந்த தாலிபனுடைய லீடரும். அப்படி அங்க இருந்த தாலிபன்ஸ் எல்லாம் முகமூடி போட்ட சில ஆளுங்களை எல்லாம் பிடிச்சி முட்டி போட வச்சு அவங்கள கல்லால அடிச்சு கொல்றானுங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பும் போது அமீரும் அமீருடைய டிரைவரும் அங்குள்ள ஒரு தாலிபன் விட்டு தாலிபன் ஹெட்டுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பர்சனலா ஒரு பிசினஸ் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா தாலிபன் ஹெட்டுடைய அசிஸ்டன்ட்டும் சரி எங்க இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா தாலிபன் ஹெட்டும் நம்ம அமீரை பாக்குறான். இப்ப அப்படி அங்க கட் பண்ணா இவங்க ரெண்டு பேருமே அந்த தாலிபன்ஸோட இடத்துக்கே வராங்க. அமீருடைய டிரைவரும் அமீரை விட்டுட்டு சரி நான் இங்கே ரெடியா நின்னுகிட்டு இருக்கேன் நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அமீரை அங்குள்ள தாலிபன்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அங்க தாலிபன் லீடருடைய அசிஸ்டன்ட் வரான்னு பார்த்தா தாலிபன் லீடரே சில தாலிபன்ஸோட உள்ள வரான். இதை பார்த்து அமீர் ஷாக் ஆகி போய் சார் நான் உங்களுக்கு கூப்பிடல உங்க அசிஸ்டன்ட தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றான். சரி அதெல்லாம் விடு முதல்ல உன் தாடி எடு அப்படின்னு சொன்னேன். அமீரும் ஸ்லோவா அவன் தாடி எடுக்கிறான். நீ என்னதான் மார்வேஷத்துல வந்தாலும் உன் கண்ணு உன்னை காமிச்சு கொடுத்துருது, நீ அந்த கம்யூனிஸ்ட் பையன் அமீர் தானே அப்படின்னு சொன்னேன். அமீருக்கும் புரிஞ்சது இது ஆசிஃப்னு. சரி எதுக்கா அமெரிக்கால இருந்து வந்த? அதுக்கு அமீரும் நான் என் தம்பியுடைய பையனை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன், அவன் பேரு சொராப். ஆசிஃபும் சொராபு உள்ள வர வச்சுட்டு மற்ற தாலிபன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்றான். ஆசிஃபும் அமீர் கிட்ட உன்னை சின்ன வயசுல இருந்து இன்னும் வரைக்கும் எனக்கு பிடிக்காதரா, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும் போது அமீரும் இல்ல இந்த பையனை நான் கூட்டிட்டு தான் போவேன். ஓ அப்படியா, சரி இந்த முடிஞ்சா என் கூட சண்டை போட்டு உன வெளியே கூட்டிட்டு போயிடுறா பாப்போம் அப்படின்னு ஆசிஃபும் அவன் தலையில மாட்டியிருந்த டர்பனை கழட்டி வச்சுட்டு ரேடியோல சாங் ஆன் பண்ணி விட்டுட்டு அமீரை போட்டு அடி அடி அடிக்கிறான். அமீர் ஆசிஃபை திரும்பி ஒரு அடி கூட அடிக்க முடியல. ஆசிஃபும் அமீரை ஒரு டேபிளை தள்ளி விடும் போது ஒரு மெட்டல் பால் சொரா பக்கம் உருண்டு போகுது. இப்ப அடிப்பட்டு கடந்த அமீரை ஆசிஃப் மறுபடியும் ஒரு சேரால அடிச்சு போடலான்னு பாப்பான். அந்த டைம்ல சொராப் கீழே கடந்த அந்த மெட்டல் பால் எடுத்து அவன் உண்டிகோல்ல வச்சு ஒழுங்கா அவங்களை விட்டுருங்க அப்படின்னு ஆசிஃபை பார்த்து டார்கெட் டேம் பண்றான். ஆசிஃபும் டேன ஒன்னையும் அடிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல வர சொராப் மெட்டல் பாலால ஆசிஃபுடைய கண்ணில அடிச்சு ரத்த வர வச்சிடறான். இதுக்கப்புறம் சொராபும் அமீரை கூட்டிக்கிட்டு வாங்க இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு ஜன்னல் வழியா குதிச்சு வேற ஒரு பக்கமா ஓடி போய்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ரேடியோ வேற உடஞ்சிருக்கும். இதுல ஆசிஃப் கூப்பிடுற அலறல் சவுண்டை கேட்டு தாலிபன்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. ஆசிஃபும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வழியே தப்பிச்சு போயிட்டாங்க போய் பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது அமீரும் சொராபும் டக்குன்னு காமௌண்ட் வழியா ஏறி குதிச்சு அவங்க டிரைவருடைய ஜீப்ல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. தாலிபன்ஸ் அவங்களுடைய இடத்துல நின்னுகிட்டே கன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது பின்னாடி ஜீப் கிளாஸ் எல்லாம் ஷூட் பண்ணாலும் இவங்க நிக்காம ஸ்பீடா போய்கிட்டே இருக்காங்க. அந்த தாலிபன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க. அப்படி ஆப்கானிஸ்தானுடைய ஊர் எல்லையில அந்த சோல்ஜர் வழிமறிச்சு செக் பண்றான். பின் சீட்ல தாடி இல்லாத அமீர் படுத்து கிடக்கான். கூடவே ஒரு பையன் இருக்கிறத பாக்குறான். என்னதான் இருந்தாலும் சில பேர் பணம் கொடுத்தா மடங்கிடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த சோல்ஜருக்கு இந்த டிரைவர் பணம் கொடுத்தோன்னு அந்த ஜீப்பை விட்டுறான். இப்ப இந்த ஜீப்பும் ஸ்ட்ரைட்டா பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்துருது. அமீரும் அந்த டிரைவரை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு சொராபை கூட்டிக்கிட்டு அமீர் ரஹீம் கான் வீட்டுக்கு போறான். பார்த்தா வீடு பூட்டி கிடக்குது. எய்த வீட்டுல உள்ள ஒரு பாட்டி இது ரஹீம் கான் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட் ஒரு லெட்டர் கொடுக்கறாங்க. ஏன்னா ரஹீம் கானும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. அது என்ன மாதிரியான பாஸ்போர்ட்னா சொராபை பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அனாதாசிரமத்து வழியா கூட்டிட்டு போறதுக்கான ஒரு டெம்பரவரி பாஸ்போர்ட். இப்படியே நைட் இவங்க ரெண்டு பேருமே அங்கேயே தங்கிக்கிறாங்க. இப்படி காலையில எந்திரிச்சு பார்த்தா சொராப் ஆளை காணும். அமீர் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா தேடி பார்த்துக்கிட்டே போறான். பார்த்தா சொராப் ஒரு மசூதிக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அவன் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அமீரும் பல வருஷம் கழிச்சு ப்ரே பண்ணி முடிச்சுட்டு சொராபை கூட்டிக்கிட்டு மறுபடியும் ரஹீம் கான் வீட்டுக்கே வரான். சொராப் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அமீரும் எதுக்கு நீ அமைதியாவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு சொராபும் எங்க அப்பா அம்மா முகம் எல்லாம் மறந்துகிட்டே வருது, அது நான் பண்ற தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒண்ணு உன் தப்பெல்லாம் கிடையாது, இங்க பாரு உங்க அப்பாவுடைய போட்டோ அப்படின்னு ரஹீம் கான் கொடுத்த அந்த போட்டோவை காமிக்கிறான். நீ என் கூட அமெரிக்காவுக்கு வந்துரு, அங்க நம்ம புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொராபை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கே வந்துடுறான். அமீருடைய ஒய்ஃபும்
சொராபை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷத்தோட, இன்னைக்கு நீ ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலியை பார்க்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே சொராப் ஒன்றுமே சொல்ல மாட்டேக்கான். அமீருடைய ஒய்ஃப் கிட்டே எதுவுமே பேச மாட்டேக்கான். வீட்டில் அமீருடைய ஒய்ஃபும் சொராப்காக ஒரு ரூமெல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சொராப் எதுவுமே சாப்பிடாம ஒரு ரூமில் போய் படுத்து தூங்கிடுறான். இப்படி இவங்க எல்லாருமே நைட்டு டைனிங் டேபிளுக்கு அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரலும் என் பொண்ணு இப்படி ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தால் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பையன் இந்த பையனு ஒரு கீழ்த்தனமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அமீரும், இங்கே பாருங்க ஜென்ரல், எங்கள் அப்பா ஒரு சர்வெண்ட்டுடைய ஒய்ஃப் கூட படுத்தாங்க. அப்போ பிறந்தவன் தான் ஹாசன். ஹாசன் இப்போ இறந்து போயிட்டான். அவருடைய பையன் தான் இப்போ இந்த ரூமில் படுத்திருக்கான். அந்த பையனுக்கு ஒரு பேர் இருக்குது, அவருடைய பேர் சொராப். வெளியே யாராவது இதை பற்றி கேட்டாங்கன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன், புரிதா ஜென்ரல் அப்படின்னு சொன்னோன்னே சொராயா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சந்தோஷம் தான் படுறாங்க. இப்படி அடுத்த நாள் காலையில் அமீர் அமீருடைய ஒய்ஃப் சொராபை கூட்டிக்கிட்டு அந்த பட்டம் ஒரு இடத்துக்கே போகிறாங்க. அமீரும் ஒரு பட்டமும் நூலும் வாங்கி, நானும் உங்கள் அப்பாவும் இது மாதிரி ஊருக்குள்ளே நிறைய பட்டம் விட்டு பட்டத்தெல்லாம் அறுத்து விட்டு நாங்கள் கைட்ரனராக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் பட்டம் விட்டு காமிக்கிறான். சொராப்க்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது, அதனால் அமீரும் அவன் கையில் ஒரு நூல் கட்டையை கொடுத்துட்டு அமீர் பட்டத்தால் ஆப்போனன்ட் டீமுடைய பட்டத்தை அறுத்து விடுறான். இப்போ போய் அந்த பட்டத்தை போய் நான் எடுக்கணும், அதே இது நான் ஹாசன் ஸ்டைலில் சொல்லினா உனக்கான 1000 தடவை கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை எடுக்கிறதுக்காக ஓடி போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சொராபும் இப்போ தான் சந்தோஷத்தோட ஸ்மைல் பண்ணுறான். இதோட தி கைட் ரன்னர்ங்கிற இந்த பாடத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைன் இன் ஃப்ரம் மூவி நியூஸ் தமிழ். பாய் பாய். தேங்க்யூ.